லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா, நம்ம வந்துட்டு லினக்ஸில் லினக்ஸ் மட்டும் இல்லாமல் க்ராஸ் பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா என்னென்ன நோட் டேக்கிங் அப்ளிகேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மட்டும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு நோட் டேக்கிங் அப்ளிகேஷன்ஸ் நம்ம திரும்பவும் பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து திரும்பவும் நம்ம வந்துட்டு லாக்டவுனில் இருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் இல்லையா. ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் போன தடவை லாக்டவுன் போட்ட சமயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்பவுமே பாதிச்சுது, இல்லைன்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவுமே பாதிச்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களில் நிறைய இடங்களில் நான் என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி பற்றி சொல்கிறேங்க, உங்கள் ப்ரொடக்டிவிட்டி பற்றி சொல்ல. ஸோ என்ன விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா, நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு லேப்டாப்பில் வச்சிருந்தேன். ஸோ என்னுடைய லேப்டாப்பில் வச்சிருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பிளேஸில் இருக்காது, இல்லைன்னா என்னுடைய மொபைல் ஃபோனில் டக்குன்னு பார்க்கணுன்னா இருக்காது. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு தோணும், அதை எங்கேயாவது நோட் பண்ணி வைக்கணும்னு நினைப்போம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரிக் அப்ளிகேஷனாக இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்துட்டு இந்த மாதிரி க்ராஸ் பிளாட்ஃபார்ம் நோட் டேக்கிங் அப்ளிகேஷன்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி பார்த்திங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நோட் டேக்கிங் அப்ளிகேஷன்ஸ் நான் க்ராஸ் ஓவர் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நோட் டேக்கிங் அப்ளிகேஷன் பட்டுச்சு. ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒருத்தருக்கு சரின்னு படுறது எல்லாத்துக்கும் சரின்னு படாது அப்படிங்கிறதையும் நான் மைண்டில் கொண்டு வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாப் ஃபைவ் இல்லைனா வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஃபைவ் பெஸ்ட் இன் மை ஒப்பீனியன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ மூவிங் ஆன் டு வீடியோ, இன்னைக்கு வீடியோ போய்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிம்பிள் நோட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ சிம்பிள் நோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லினக்ஸில் மஸ்ட் ஹேவ் அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நான் அப்பவே சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு ஒன் இயர்க்கு பிஃபோர் நான் போட்ட வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் நோட் நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சிம்பிள் நோட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான அப்ளிகேஷன் தாங்க. ஸோ பேரில் இருக்கிற மாதிரியே ஒரு மொபைல் ஃபோனில் நான் வந்துட்டு ஒரு சிம்பிள் நோட் அப்ளிகேஷன் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் வந்துட்டு என்னுடைய லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னம்னா கூட. ஸோ என்னுடைய மெயில் ஐடி யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் என்னென்னலாம் நோட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் வந்து நம்ம ஹெட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெட்டிங்கை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த கண்டென்ட்டை நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ அது எல்லா நீங்கள் என்னென்ன டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கிங்களோ எல்லா டிவைஸ்லையுமே ஆல்டர் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னிங்கன்னு உங்களுடைய லாக் மெயில் ஐடியை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ மெயில் ஐடி கிளிக் பண்ணி நீங்கள் எங்கெங்கெல்லாம் லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்ஸ் வந்து ஆல்டர் ஆகும். ஸோ எந்த மாதிரி இடங்களில் இதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா, ஸோ நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினைப்போம். நினைக்கிற விஷயங்களை வந்துட்டு நம்ம லேப்டாப்பில் உட்காந்துருக்கும்போது நம்ம லேப்டாப்பில் டைப் பண்ணி வைப்போம். அதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது மொபைலில் டைப் பண்ணி வைப்போம். ஸோ லேப்டாப்பில் டைப் பண்ணது மொபைலில் இருக்காது, மொபைலில் டைப் பண்ணது லேப்டாப்பில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதை ஜென்ரிக்காக வந்துட்டு நான் ஒரு பிளாட்ஃபார்ம்ல போடணுங்கிறக்காக வேண்டி தான் நான் சிம்பிள் நோட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ சிம்பிள் நோட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு நோட் டேக்கிங் ஆப். ஸோ சிம்பிள் நோட் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஒரே ஒரு ட்ராபேக் நான் ஃபேஸ் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா, ஸோ டெக்ஸ்ட் பேஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் நோட் ரொம்பவுமே எஃபிஷியண்ட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு அடுத்த லெவல் போகிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு இமேஜோ இல்லை ஒரு வீடியோவோ இல்லை போஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற சமயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இது எனக்கு வந்து கொஞ்சம் ட்ராபேக் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு லிங்க்ஸும் டெக்ஸ்ட்டாகவும் தான் நம்மளால் பேஸ் பண்ண முடியும். பட் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் அப்ளிகேஷன் அது பார்த்ததுலேயே அதையும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள் அப்ளிகேஷன் வந்து சிம்பிள் நோட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் டெக்ஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா சிம்பிள் நோட் யூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ரைட். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஜாப்லின். ஸோ ஜாப்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் நோட் டேக்கிங் அப்ளிகேஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன பேசிக்கில் நம்ம ஒரு நோட் புக் கிரியேட் பண்ணுறோம், நோட் புக் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த நோட் புக்கு பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சாப்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சாப்டர்ஸை பேஸ் பண்ணி சாப்டருக்கான கண்டென்ட்டை நம்ம இங்கே பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ சொல்லக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அதாவது உங்களுடைய ஜாப்லின் ஆகட்டும் இல்லைனா மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட் ஆகட்டும் அதாவது அடுத்து பார்க்க போகிறோம், அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் பேசிஸில் உங்களுக்கு வந்துட்டு இது இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு
இமேஜ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்க, ஒரு வீடியோ இன்க்ளூட் பண்ணுறீங்க, பிடிஎஃப் இன்க்ளூட் பண்ணுறீங்க, ஆடியோ ஃபைல் இன்க்ளூட் பண்ணுறீங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத ஜஸ்ட் ரெக்கார்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படிங்கன்னா உங்களுடைய சிஸ்டமில் அந்த ரெக்கார்டட் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப்லின் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக ரொம்ப ரைஸ் ஆகிட்டு இருக்கு. வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த் பக்கம் நான் யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். பட் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஸோ ஜாப்லினை விட வேறு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரிஃபரபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை சுவிச் ஓவர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஜாப்லின் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாப்லின் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ சிம்பிள் நோட்டை விடவுமே வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு நிறைய உங்களால் அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வர முடியும். அதாவது இமேஜஸ் ஆகட்டும், இல்லை ஆடியோ ஆகட்டும், இல்லை வீடியோ ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்ல கொண்டு வர முடியும், ரைட். ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நான் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட்னுடைய ஒன் நோட் சொல்லுவேன். ஸோ ஜென்ரலாக மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்னு சொன்னாலே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஐயோ என்னது திரும்ப பெய்டு அப்ளிகேஷனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ ஒன் நோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஒரு யூசர் யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அவை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் நோட் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஐபேட் வச்சுருக்கீங்க, இல்லைனா ஒரு டீசெண்டான ஒரு டேப்லெட் வச்சுருக்கீங்க அப்படின்னம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங்னுடைய டேப் வச்சுருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் எஸ் பென் யூஸ் பண்ணி எழுதுறீங்க, இல்லைனா வந்து ஐபேட் வச்சுருக்கீங்க, ஐபேடில் பென்சில் யூஸ் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்துட்டு ஒன் நோட் வந்து கொஞ்சமே வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கனா நீங்கள் டைப் பண்ணுற கண்டென்ட் மட்டும் இல்லாமல், ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஆடியோ வீடியோ கேப்சர் பண்ணுறது இல்லாமல், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கூட உங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கனா மைக்ரோசாஃப்ட் உங்களுடைய ஒன் நோட்டில் உங்களால் எழுத முடியுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கனா என்னுடைய சஜஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் சஜஷன் லிஸ்ட்டில் தான் நான் வச்சிருப்பேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐ யூஸ்ட் இட் ஃபார் அரவுண்ட் 4 to 5 months. ஸோ 5 months யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேம் அக்ராஸ் வித் அதர் 2 நோட் டேக்கிங் அப்ளிகேஷன் விச் டேர்ன்ஸ் அவுட் டு பி தி பெஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட்லேருந்து நான் அதை வந்துட்டு ஸ்விட்ச் ஓவர் ஆகிட்டேன், ரைட். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் திங் இஸ் மை எவர் நோட். ஸோ எவர் நோட்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லுவேன். ஸோ முதலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவர் நோட் வந்துட்டு ஒரு சில சின்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எவர் நோட்டுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்பவுமே ட்வீக் பண்ணியிருக்காங்க, ரொம்பவுமே வந்துட்டு மாடிஃபை பண்ணியிருக்காங்க, ரொம்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இப்போ வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நோட்ஸ் ஷேரிங் ஆகட்டும், மல்டி ஷேரிங் ஆகட்டும், ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா எவர் நோட் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும், ஒரு ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணணும், ஸோ நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு மறந்துடுவோம், அதை மறக்கிற விஷயங்களை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ ஆர்கனைஸ் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக எல்லாமே எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அந்தந்த கண்டென்ட், அந்தந்த பாக்ஸ், அந்தந்த பிளேசஸில், அந்த பட்டன்ஸில், அந்தந்த செக்லிஸ்ட்டில், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நீட்டாக ஒரு ஒரே ஸ்பேஸில் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னிங்கன்னா எவர் நோட் ட்ரை பண்ணி பாருங்கள். எவர் நோட் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் நோட் டேக்கிங் அப்ளிகேஷன்ஸ் இன் மை சஜஷன். ஸோ எவர் நோட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்க்கக்கூடிய சஜஷனுமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டாப் 2 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ இதுதான் டாப் 1, இது டாப் 2 அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். ஒன் ஆஃப் மை டாப் எவர் நோட் டேக்கிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் இட் இஸ் எவர் நோட். அந்த அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நோஷன் சொல்லுவேன். ஸோ நோஷன் இஸ் நதிங் பட் இட் இஸ் நாட் ஒன்லி அண்ட் நோட் டேக்கிங் அப்ளிகேஷன். நோட் டேக்கிங் அப்ளிகேஷன் மட்டும்னு சொல்லிட்டு நம்ம நோட்ஸை நோஷனை நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ நோஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இட் வில் பி சம்திங் லைக் செகண்ட் பிரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களால் எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஏதோ இடத்துல நீங்கள் அட் லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த லோட் பண்ணுற விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக ஷேர் பண்ணி வச்சுக்கலாம், எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய எவர் நோட்டும் நோஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ரெண்டுமே சேம் லெவல் தான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்க மல்டி டீம், சிங்கிள் பர்சன் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ மல்டி பர்சன் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு டீம் பேஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா ஸோ நோஷன் ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஸோ நோஷன் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பேஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட் நீங்கள் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட். ஸோ நோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக நான் வந்து நோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னுடைய எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நோஷனில் தான் புட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனுடைய நோஷனுடைய டேஷ்போர்ட்.
ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கணும் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கண்டென்ட்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னலாம் இருக்கோ என்னென்னலாம் வந்துட்டு ஸோ பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே வந்துட்டு போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய டெய்லி ஹேபிட்ஸ் ஒரு செக்லிஸ்ட்டாக வச்சிருக்கேன். ஸோ அது போக வந்து இதெல்லாம் வந்து பேஜஸ் ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் நான் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஆகட்டும் இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டு லிஸ்ட் ஆகட்டும் இல்லைனா வந்துட்டு ஏதோ ஒன்று உங்களுக்கு தோணுது தோன்றதில் பண்ணுறதாகட்டும் இங்கே டெய்லி எக்ஸ்பென்ஸ் மேனேஜ் பண்ணுறது ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நான் வந்து நோஷன் மூலமாக தான் நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டுருக்கேங்க. ஸோ டு சம்மரைஸ் திஸ் வீடியோ ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நம்ம வந்துட்டு சம்மரைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன். ஸோ நோட் டேக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா யோர் பிரெயின் குட் க்ரியேட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் தாட்ஸ் பர் டே. ஒரு நாளில் வந்துட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்துட்டு எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எல்லா எண்ணங்களையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நம்மளால் வந்துட்டு நோட் பண்ணி வைக்க முடியாது, அதாவது ஞாபகம் வச்சுருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சின்ஸ் வி ஆர் அண்ட் டிஜிட்டலராக ஸோ நம்ம ஏன் வந்துட்டு ஒரு நோட் டைரியையும் ஒரு இல்லைனா வந்துட்டு ஒரு பேனாவையும் தூக்கிட்டு எப்போவுமே தெரிஞ்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் நம்ம வந்துட்டு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைரி பேனா எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையோ நம்மளுடைய மொபைல் ஃபோன் இல்லாமல் நம்ம எங்கேயுமே போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்துட்டு எந்த ஒரு விஷயம் நமக்கு தோணுது டக்குன்னு தோணுதுனால அதை நோட் பண்ணி வைக்கிறக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நோட் வைக்கிங் அப்ளிகேஷன் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதோ ஒரு நோட் வைக்கிங் அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய லைஃபே வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ரொம்ப ப்ரொடக்டிவாக மாறும். உங்களுடைய வேலைகள் ஆகட்டும், உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ ஆகட்டும், உங்களுடைய பிளானர் அண்ட் பிளானிங் மெத்தட் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் லினக்ஸ், லினக்ஸுக்காக வேண்டி மட்டும் கிடையாது, இது வந்து எல்லா கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்லையும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். நீங்கள் லினக்ஸ் மிஷினில் இருந்தீங்க அப்படின்னிங்கன்னா ஜென்ரலாகவே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெபியன் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபெடோரா யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஆர்ச் பேஸ்ட் லினக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட். ஸோ எப்போ போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு புது விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னிங்கன்னா மறக்காமல் அந்த லைக்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்பவும் போல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஒரு யூடியூப்பில் நமக்கு ஒரு அல்காரிதம் வந்து ஹெல்ப் ஒரு ஸ்டெப் மேலே போகிறக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன்ட் கைஸ், மீட் யூ அகெயின் இன் அனதர் வீடியோ. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.